எங்களுக்கு இன்னைக்கு மனவனாக பி எஸ் வீரப்பாவாக இருப்பது திராவிட முன்னேற்ற கழகம், மத்தனா சுஜிபி. அது மதுரையை வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்க, இது ஒரு ஆன்மீக பூமி. இந்த ஆன்மீக பூமியில பாரதிய ஜனா நம்ம சொல்லி ஓட்டு வாங்கலாம். இதெல்லாம் கதைக்கு உதவாது தலைவரே, இந்த கத்திரிக்காய் கதை எல்லாம் இங்க நடக்காது. ட்ரெய்லர் படங்கள் பாருங்க, ட்ரெய்லர் நடக்கும், படம் சொதைப்பிடும், படம் ஃப்ளாப் ஆயிரும். அதுமா இப்ப ட்ரெய்லர் அவங்க போடுறதெல்லாம் ட்ரெய்லர் பாரதிய ஜனதா போடுறதுலாம் ரிசல்ட் ஃப்ளாப். படம் எப்படி இருந்த மனுஷன் இன்னைக்கு பலாப்பழத்தை தூக்கிட்டு அவர் நிக்கிற காட்சியை பாருங்க. பழுக்காது, பழுக்கதுன்னு சொல்றாங்க, அழுகி போ போகுது. தன் மானம் ரோசம் எல்லாத்தையும் விட்டுட்டு ஓபிஎஸ் போய் அண்ணாமலை அவர் பேசுறாரு, இவர் கை கூப்பி நின்று ஓட்டு கேட்கிறார். தேர்தல் ஆரம்பிக்கிறப்ப வந்து தேர்தல் பிரச்சாரம் முடிஞ்சிச்சு, முடிய போகுது. மூணு அணி போட்டியாக தான் முதல்ல முன்னிறுத்தினாங்க, பாஜக கூட்டணி ஒன்று, அதிமுக கூட்டணி. இப்போ இது எந்த இடத்துல வந்து நிற்குதுன்னு நினைக்கிறீங்க? இது பொறுத்தளவுக்கு, மதுரையை பொறுத்தளவுக்குங்க, இது அரசியல் விழிப்புணர்வு மிக்க பூமி. இது இந்த பூமியில் வந்து பொதுவாக நான் சொல்கிறதுன்னா, எங்களுக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் நடித்த படம் பாருங்கள், மற்ற யாரையுமே இதாக நம்பியார் தான் எங்களுக்கு எதி, நம்பியாரை தான் தலைவர் எதிர்ப்பாக போட சொல்வார், இல்லை பி எஸ் வீரப்பாவை போட சொல்வார், மனோகரனை போட சொல்வார். எங்களுக்கு இன்னைக்கு மனோகரனாக பி எஸ் வீரப்பாவாக இருப்பது திராவிட முன்னேற்ற கழகம், மற்றலாம் சுஜிபி. அவங்களாம் இப்போல்லாம் பேராசிரியர், பாவம் பேராசிரியர் சீனிவாசன் எனக்கு நல்ல தெரிஞ்சவர் தான், நல்ல பழக்கமான அன்பாக பழகக்கூடியவர். அவர் போய் களத்தில் இப்போ நோட்டா காட்டிலும் கம்மியாக ஓட்டு வாங்க போகிறாரு பாரதிய ஜனதா. அது மதுரையை வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்க, இது ஒரு ஆன்மீக பூமி, இந்த ஆன்மீக பூமியில் பாரதிய ஜனா நம்ம சொல்லி ஓட்டு வாங்கிடலாம்னு நினைக்கிறேன். அதெல்லாம் கதைக்கு உதவாது தலைவரே, இந்த கத்திரிக்காய் கதையெல்லாம் இங்கே நடக்காது என்பது அவருக்கே தெரிஞ்சு போச்சு. தமிழ்நாடு முழுவதுமே இன்னைக்கு அது அந்த கட்சி வந்து நிச்சயமாக இந்த சும்மா யூடியூப்பு இந்த ஒரு பத்திரிக்கை மட்டும் தூக்கி நிறுத்துறாங்க. இந்த பத்திரிக்கைலாம் செயற்கையாக தூக்கி நிப்பாட்டலாம் நிற்காது. விளம்பரம் நல்லா இருக்கும் பாருங்க, ட்ரெய்லர் நல்லா இருக்கும், ட்ரெய்லர் படங்கள் பாருங்க, ட்ரெய்லர் நல்லா இருக்கும், படம் சொதைப்பிடும், படம் ஃப்ளாப் ஆயிரும். அதுமாதிரி இப்போ ட்ரெய்லர் அவங்க போடுறதெல்லாம் ட்ரெய்லர் பாரதிய ஜனதா போடுறதுலாம் ரிசல்ட்டு ஃப்ளாப்பு, படம் மக்கள் ஏற்றுக்கிறது அப்படின்றதான் வரும். அதனால இங்கே வந்து அதிமுக திமுக தான் தமிழ்நாட்டில் கலதில்ல. எங்களுடைய எதிரி இன்னைக்கு இந்த ஆட்சியினுடைய அவலங்களை எடுத்து சொல்லியிருக்கோம், மத்திய அரசுடைய வேதனைகளை எடுத்து சொல்லியிருக்கோம். மக்கள் நல்லா கேட்குறாங்க, டாக்டர் நல்லா பேசுறாரு, எனவே எங்களுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கு. காமராஜர் போன்ற நல்லாட்சியை பிஜேபியால் மட்டும்தான் தர முடியும் தமிழகத்துக்குன்னு சொல்லிட்டு மோடி சொல்லியிருக்கிறார். சரி, மோடிஜி நான் சொல்றேன், ஒரு இடத்துக்கு போகும்போது அந்த அங்கே எந்த மக்கள் அதிகமாக வர்றாங்கன்னா அங்கே அதுக்கு தகுந்த மாதிரி எழுதி கொடுக்கணும். அவர் சொல்ற அவருக்கு என்ன தெரியும், அவர் அங்கே வடகோடியில் இருக்கார், தென்கோடியில் இருக்கிறத எழுதி கொடுக்குறவங்க அவர் சொல்லணும். ஏப்பா இதுவரைக்கும் 10 ஆண்டுகள் நான் ஒரு பாமரனாக கேட்குறேன், ஐயா சாமி மோடிஜி சாமி, நீங்கள் தானே 10 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்தீங்க, ஏன் காமராஜர் ஆட்சி கொடுக்கல, என் புரட்சி தலைவர் ஆட்சி கொடுக்கல, எம்ஜிஆர் ஆட்சி கொடுக்கல அப்படின்னு கேட்பாங்களா? கேட்க மாட்டோமா? இது வரைக்கும் கொடுக்கல, இனிமேல் கொடுப்போம்னா என்ன அர்த்தம்? நீங்கள் சொன்னதே செய்யலை, அப்புறம் நான் இதை செய்வேன் அதை செய்வேன் சொன்னால் மக்களை ஏமாற்றுறாங்க. அது யாராக இருந்தாலும் திமுக என்ற தீய சக்தியை ஒழிக்க வரை அண்ணா திராவிட முன்னேற்றங்களும் ஓயாது ஒழியாதுன்ட்டு புரட்சி தலைவரும் புரட்சி தலைவர் அம்மா சொன்னாங்க. அதே வழியில் புரட்சி தலைவர் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் வழி நடத்தி கொண்டிருக்கார். ஒருத்தர் பாருங்க, இங்கே எங்கிட்ட எப்படி இருந்தவர், எப்படி இருந்த மனுஷன் இன்னைக்கு பலாப்பழத்தை தூக்கிட்டு அவர் நிக்கிற காட்சியை பாருங்க. பழுக்காது, பழுக்கிறதுன்னு சொல்றாங்க, அழுகி போகுது. அது என்னண்டா, உண்மையிலேயே மனச்சாச்சு. ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் பதவிக்காக தன் மானம் ரோசம் எல்லாத்தையும் விட்டுட்டு ஓபிஎஸ் போய் அண்ணாமலை புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் அம்மாவை எவ்வளவு கேசலம் எவ்வளவு கொச்சைப்படுத்தணுமோ பேசினார் அண்ணாமலை. எங்களுக்கு அண்ணாமலைக்கு என்ன பங்கு வாங்க போய்ப்பா? அவர் ஆட்டுக்குட்டியோட வீடோட அங்கே இருக்காரு, அவர் நாமக்கல் மாவட்டம், அது கரூர் மாவட்டம்னு தெரியல. எங்களுக்கு என்ன இருக்கு, அவர் எங்கள் அம்மாவை எங்கள் தலைவர்களை அண்ணாவை பற்றி பேசுகிறார், தந்தை பெரியாரை பற்றி பேசுகிறார் பேசினார். அப்படி இதே டீ அடிக்கிற நம்ம பன்னீர் அவர்கள், பன்னீர் சொல்லுவார் நான் பன்னீர் ஓபிஎஸ் அவர்கள், அவர் எனக்கு உலகத்துக்கு தெரியுதுன்னா நாட்டுக்கு தெரியுதுன்னா 3 நீங்களே போடுறீங்க, 3 முதலமைச்சராக இருந்தவர், 3 முதலமைச்சராக, இந்த 3 முதலமைச்சராக யார் காரணம்? அந்த தலைவியை கொச்சைப்படுத்தியவரை அவர் பேசுறாரு, இவர் கை கூப்பி நின்று ஓட்டு கேட்கிறார்.
Thank you.